baby. பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. மாதேவ நமக. பித்ருதேவ நமக. ஆச்சாரிய தேவோ நமோ நமக. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் திருவடி சரணம். பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். மெய்யன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி 13/1/2021 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நமது பாம்பன் சுவாமிகள் திருக்கோவிலில் மயூர வாகன சேவன விழா நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி அளவில் சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகளும் தூப தீப ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறும். அன்று மதியம் 12 மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். மாலை 4 மணி அளவில் சுவாமிகளின் வீதி உலா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஆகவே ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய திருக்கோயிலின் சார்பாக பக்தகுடிகள் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி 9/1/2021 கிழமை சனிக்கிழமை சிறவாரம். திதி தேய்பிறை ஏகாதசி திதி. சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் கூடிய ஒரு சும நாள். யோகம் சூலம் கண்டம் ஆகிய யோகங்கள். கரணம் பாலபமும் கௌளவமும் இணைந்த கரணங்கள். இன்றைய நட்சத்திரம் பகல் 11 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை தினமாகவும் அமையும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் ராகு காலம் பகல் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பர்களே, தாராபலத்திலே இன்றைய தினம் சுப யோக பலன்களை நிறைய அள்ளி கொடுப்பதற்கான நட்சத்திரங்களாக ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். ரேவதி அசுபதி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மத்திம பலன்கள் கிடைக்கும். அன்பர்களே, பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதாவது நிதானமான போக்கை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்னாளாக அமையும். பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனமாக செயல்பட்டு நடந்தால் இனிய நாளாக அமையும். பரணி ரோகிணி திருவாதிரை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் பயணிப்பது இனிய நன்னாளாக அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பர்களே, இன்றைய தினம் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணிக்கின்றார். மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமத்திலே சந்திர பகவான் பயணித்தாலும் 10ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் பயணிப்பது லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக மாத்திரம், உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப உறவுகளாலும் உங்களுக்கு சிற்சில யோகங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளே உண்டு. உடல் நலத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுப மங்கள பேச்சை இந்த நாளிலே ஒத்திவைத்தல் நலம் தரும். இளைஞர்களுக்கு
இந்த நாள் ஒரு சோதனையான நாள் என்றே சொல்ல வேண்டும். இந்த நாளை நீங்கள் மெதுவாக கடந்து செல்லுதல் லாபத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு தரும். பெண்களுக்கு இந்த நல்ல நாளிலே தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். இந்த பொருளாதாரத்தில் சிறிது கவனம் செலுத்துங்கள். குடும்ப உறவுகளிடம் கண்டிப்பாக நிதானமான போக்கையே கடைபிடியுங்கள். உடல் நலத்தில் கவனமாக செயல்படுத்துங்கள். இந்த நாள் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மத்தியமமான நாள் என்றே சொல்ல வேண்டும். ரிஷபராசி அன்பளே, எதிர்பார்த்த நன்னாள், பொன்னாள், இனிய நாள் என்றே சொல்ல வேண்டும். பாக்யாதிபதியின் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார். முயற்சி, முன்னேற்றம் இவையெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு கைகோர்த்து கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் இன்னும் அதிக லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பாக அமையும். பொதுவாக பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்களே கிடைக்கும். உடல்நலம் சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் இன்னும் லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இளைஞர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு உண்மையில் ஒரு வரப்பிரசாதமான நன்னாள் என்றே சொல்ல வேண்டும். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் முன்னேற்றத்திற்கான ஒரு மைல்கல்லாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். குழந்தைகளுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். பெண்களுக்கு கணவர் அல்லது அவர் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கணவர் மனைவி இவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் யோக பலத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களுக்கு கைகோர்த்து வருவார்கள். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இனிய நன்னாளாகவே அமையும். மிதுனராசி அன்பர்களே, சிறிது கவனம், எச்சரிக்கை, நிதானம் இவைகளே உங்களுக்கு இன்றைய நாளின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். காரணம், அட்டமாதிபதியின் நட்சத்திரத்திலே ஆறாம் இடத்திலே சந்திர பகவான். உடல் ரீதியாக கண்டிப்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் யாரிடத்திலும் தேவையில்லாத பணப்புழக்கத்தையோ அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பரிமாறவோ செய்யவோ வேண்டாம். குடும்ப உறவுகள் உங்களுக்கு இந்த நாளிலே சற்று சுணக்கத்தையும் அல்லது தேவையில்லாத மன வருத்தத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அவர்களிடமும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்தியே ஆக வேண்டும். தொழில் வியாபாரம் இந்த நாளிலே சிறிது மத்தியமத்தை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை தரும். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு சுப நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளை நீங்கள் நிதானமாக கடந்து செல்லுங்கள். சுப மங்கள யோகங்கள் பேசலாம். அதே நேரத்தில் முடிவு செய்யாதீர்கள். இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாள் என்றே சொல்ல வேண்டும். பெண்களுக்கு உடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக தலை, வயிறு, முதுகு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் கவனமாக செயல்படுங்கள். குடும்ப உறவுகளிடம் நீங்கள் நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறிது சோதனையான நாள் என்றே சொல்ல வேண்டும். கவனமாக எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். கடகராசி என்பதே லாபம், யோகம், முன்னேற்றம் இவையெல்லாம் உங்களுக்கு கைகோர்த்து அல்லது கை கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றது. கணவன், மனைவி அவர்களுடைய உறவுகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்களே கிடைக்க காத்திருக்கிறது. பொதுவாக இந்த மார்கழி மாதத்திலே திருமணங்கள் நிச்சயிக்கப்பட வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் பேசுவதற்கான சுபமங்கலங்கள், பேசுவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் ஏற்றமே காணும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளும் அல்லது சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் இன்னும் எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். சுபமங்கலங்களை பேசலாம். இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு உற்சாகமான, உத்வேகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு லாபமாகவும் திருப்தியாகவும் யோகமாகவும் அமைய காத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் கடகராசி பெண்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப உறவுகளிலும் சரி, இன்னும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாள் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சுபமான நன்னாள், பொன்னாள். சிம்மராசி என்பவர்களே, கிட்டத்தட்ட நான்காம் இடத்திலே சந்திர பகவான் உங்கள் மன ரீதியாக உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருவதற்கான வாய்ப்பாக அமைகிறது. கணவன், மனைவி அவர்களுடைய உறவு இவர்கள் அதாவது இவைகள் பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் இவர்களால் உங்களுக்கு யோகங்கள் கிடைப்பதற்கான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த நல்ல நாளிலே பொருளாதாரம் ஏற்றத்தை காணும்.
குடும்ப உறவுகள் உங்களுக்கு இன்னும் திருப்திகரமாக செய்கைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு படிக்கட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இனிய நன்னாளிலே சுபமங்களங்கள் பேசலாம், முடிவு செய்வதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இளைஞர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு தாய் அவர்களுடைய உறவுகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. வீடு வண்டி வாகன சேர்க்கைகளும் மன ரீதியான பல விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தையும் திருப்திகரமான யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவு உங்களிடம் இன்னும் அந்யோன்யமாக இருப்பார்கள். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு இனிய நன்னாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, முயற்சியின் முதல் படி என்று சொல்லக்கூடிய உத்வேகத்தை தரக்கூடிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இருந்த போதிலும் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். சிறு சிறு பாதிப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலனில் சிறிது கவனம் செலுத்துங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அலைச்சல் மன உளைச்சலுக்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே உண்டு. சுபமங்கல யோகங்கள் பேசப்படலாம். இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு உத்வேகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். பெண்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமம் நாள் என்று தான் சொல்ல வேண்டும். முயற்சியும் செய்யலாம், அதே நேரத்தில் ஒரு யோக பலங்களை அணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதாரத்திலும் குடும்ப உறவுகளும் சரி, உங்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமத்தை கடந்த ஒரு நன்னாளாக அமையும். துலாராசி அன்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றார். சனி பகவானே நட்சத்திரத்திலே தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி லாபங்களும் யோகங்களும் இன்று தினம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க காத்திருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தொழில் ரீதியாக இன்னும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபமும் யோகமும் திருப்திகரமாக கிடைக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். அதே போல் சுபமங்கலங்களை பேசுவதற்கான இனிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு இந்த நாள் சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் தொழில் நிலைகள் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இந்த நாள் ஒரு யோகத்தையும் லாபத்தையும் தருவதற்கான வாய்ப்புகளும், அதாவது பொதுவாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு ஒரு சிறப்பான பொன்னான நன்னாளாக அமையும். பண பொருளாதாரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி என்பதே பாக்யாதிபதி உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பது பாக்ய யோகங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த நாளிலே பொருளாதாரம் அல்லது குடும்ப உறவுகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். தந்தை வழி உறவுகள் அல்லது பொது ஜன தொடர்புகள் இதனால் உங்களுக்கு லாபங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கல யோகங்கள் பேசலாம். இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நாள் என்றே சொல்ல வேண்டும். ஒரு யோகமான லாபமான நன்னாளாக அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தின் படிக்கட்டாக அமையக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்களும் யோகங்களும் கிடைக்க இருக்கின்றது. ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் இன்னும் சிறப்பாக அமைவதற்கான இனிய வாய்ப்பாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, அட்டமாதிபதி விரயத்திலே அமர்ந்திருக்கின்றார். கவனமாக செயல்படுங்கள். அதாவது பொருளாதாரத்திலும் சரி குடும்ப உறவுகளிடம் சரி நீங்கள் சிறிது கவனத்துடன் செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பசுமையான நாளாக மாற வாய்ப்பு உண்டு. உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் மத்தியமத்தை கடந்து ஒரு யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சுபமங்கலங்களை இந்த நாளிலே ஒத்தி வைத்தால் நலம் தரும். இளைஞர்களுக்கு அதாவது லாபமும் யோகமும் கலந்த ஒரு கலப்பு பலன், சிறிது சிரமமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உடல் சோர்வு மனச்சோர்வு இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்க காத்திருக்கிறது. பொருளாதாரத்தை நிதானமாக கையாளுங்கள். குறிப்பாக பணப்புழக்கத்தில் வரும்பொழுது இன்னும் அதாவது ஹேஸ் அட் ஹேண்டு அதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்கள். குடும்ப உறவுகளிடம் சரி அல்லது உடல் நலனும் சரி சிறிது கவனமாக செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நன்னாளாக அமையும்.
மகர ராசி அன்பர்களே, யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. அதுவும் லாபத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கணவன் மனைவி அவருடைய உறவுகள் இவர்களால் உங்களுக்கு லாபமும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகூடி வருவதற்கான சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய இனிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். சுபமங்கள யோகங்கள் பேசலாம். தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக லாபங்களே கிடைக்கும். இந்த இனிய நன்னாளை பயன்படுத்தினால் இளைஞர்களே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு இன்னும் ஒரு சுபமான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்ல வேண்டும். கணவர் அவர்களுடைய உறவுகள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக கணவருடைய ஒரு அன்பு ஆதரவு இந்த நாளிலே உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நன்னாளாக அமையும். கும்பராசியமலே, ஜீவன ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ஜீவன யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய யோகங்களும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு திருப்திகரமான நிலைகள் நிலவுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். உடல் நலம் சீராக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு மைல்கல்லாக அமையும். அலைச்சல், மன உளைச்சல் அல்லது தொழில் ரீதியாக மாற்றங்கள் இவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக அமைந்தாலுமே இந்த நாள் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்னாளாகவே அமையும். சுபமங்கல செய்திகள் பேசுவதற்கும் அல்லது அதை செயல்படுத்துவதற்குமான இனிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும். இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் இதையெல்லாம் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் அல்லது அது கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பசுமையான நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும். பொருளாதாரம் ஏற்றம் காண்பீர்கள். குடும்ப உறவுகள் உங்களிடம் வந்து உதவி கேட்பதற்கு அளவுக்கு வருவார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்னாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, கடந்த 2-3 நாட்களாக பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இன்றைய நாளிலிருந்து மிகப்பெரிய யோகமும் லாபமும் கிடைக்க காத்திருக்கிறது. ஆகவே இந்த இனிய நன்னாளிலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நிம்மதியான தன்மை உங்களுக்கு ஏற்படும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். சுபமங்கள யோகங்கள் பேசுவதற்கும் அதனை செயல்படுத்துவதற்கும் இனிய நன்னாளாக அமையும். தொழில் வியாபாரம் இந்த நாளிலே புது முயற்சியுடன் அல்லது உத்வேகத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நன்னாளாக அமையும். பெண்களுக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே அமர்வது சிறப்பு என்றால் பாக்யாதிபதி அதாவது பாக்யஸ்தானத்திலே சந்திரன் அமர்வது இன்னும் சிறப்பான யோகத்தை தரும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே ஒரு பசுமையாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நன்னாள் பொன்னாளாக அமையும். இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் திதி தேவதையாக சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் நட்சத்திர தேவதையாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் நட்சத்திர அதிதேவதையாக மித்ரனும் இந்த நாளிலே உங்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். இவர்களை வழிபாடு செய்து இந்த நாளை சுப நாளாக நன்னாளாக மாற்றுங்கள். அன்பர்களே, ஆன்மீகத்திலே இந்த தினம் தோஷங்களை பற்றி நான் உங்களுக்கு தினமும் சொல்லிக்கொண்டே வந்தேன். அதன்படி இன்றைய தினம் பாலாரிஷ்ட தோஷத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதாவது பாலாரிஷ்ட தோஷம் என்றால் பிறந்த குழந்தை, பிறந்ததிலிருந்து 3 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே பாலாரிஷ்ட தோஷமாகும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அதாவது சின்ன குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கர்மாவின் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ கர்ம வினைகளை அந்த குழந்தைகள் சுமந்து வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷம் தான் இந்த பாலாரிஷ்ட தோஷம். இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா பிறந்த உடனே சில நேரங்களில் சிசு மரணம் அடையும். அதனால் சிசு மரணமே வந்து பாலாரிஷ்ட தோஷத்தோட ஒரு அடிப்படையான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வயதுக்குள்ள ஒரு குழந்தைகள் இருக்குதுங்களா, அந்த குழந்தையும் வந்து அதுக்கு பேர் பிஞ்சு மரணம்னு சொல்லுவோம்.
அப்போ இதெல்லாம் வந்து இந்த பாலாரிச தோஷத்தால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இது போக பார்த்திங்கன்னா குழந்தையில் வந்து இந்த உடல் ஊனமாகிறது, இந்த வாய் பேச முடியாமல் சில பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் போலியோ அட்டாக்னு வந்துச்சு. அது வந்து இந்த காலகட்டங்களில் இந்த மருந்து இதெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. அதுவே வந்து பாலாரிச தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், குடி சுற்றி பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மாலை சுற்றி பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த அக்கி குடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து பாலாரிச தோஷத்தின் அடிப்படையான விஷயங்கள். இது போக பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறந்த உடனே, குழந்தைகள் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் பிரிஞ்சிடுவாங்க, அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பிரிஞ்சிடுவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து அம்மாவை கூப்பிட வராமல் இருப்பாங்க, அது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கூட சில நேரங்கள் ஆகலாம். பிரசவத்துக்கு வந்தவங்க வந்து போகாமல் இருக்கிறக்கான வாய்ப்பு, இதெல்லாம் வந்து இந்த பாலாரிச தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இது போக பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த பெற்றோர்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு, அப்போ அது வந்து ஒரு பெரிய இழப்பீடு. அப்போ தாயோ தந்தையோ இல்லைன்னா அந்த குழந்தை என்ன கஷ்டப்படும் அப்படிங்கிறது இங்கே பார்த்துங்க. இதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் வந்து அதாவது அனாதையாக மாறிடும், அதாவது வேறு உறவினர்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும், தத்து பிள்ளையாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாம் இந்த பாலாரிச தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். பொது அனாதியாகிறதே வந்து இந்த பாலாரிச தோஷத்தோட ஒரு விஷயந்தான். அப்போ இந்த பாலாரிச தோஷங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு, இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் ஏன் வந்துச்சு அப்படின்னா கர்மத்தின் அடிப்படையினால் ஏற்பட்ட விஷயங்கள். அதனால தான் ஜோதிடத்தில் ஜோதிடர்கள் பூரா சொல்கிற விஷயம் என்னென்னா பிறந்து 1 ஆண்டு காலகட்டங்கள் வர அந்த குழந்தைகளுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜாதகம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகம் பார்க்க கூட செய்வாங்க, ஜாதகம் எழுத வேண்டாம்னு சொல்லுவாங்க. திருக்கோயில்களில் போனாங்கன்னா 1 வயசு குழந்தைக்கு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க, பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனாங்க சடாரி வைக்க மாட்டாங்க, தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னா அந்த குழந்தைகள் வந்து இந்த பாலாரிசத்தினால் மாற்றியிருந்தால் அது பிரச்சனைக்குரியதாக ஆகும். அதனால் இந்த பாலாரிச தோஷத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த பாலாரிச தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு மாதம் குழந்தை பிறந்து 1 மாதம் முடிஞ்ச உடனே முருகன் கோயிலில் போய் பாலாபிஷேகம் பண்ணோம்னா இந்த பாலாரிச தோஷங்கள் நீங்கிவிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து இந்த முடிகாணிக்கை செலுத்துறது, குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது, இதெல்லாம் இந்த குழந்தைகளே அந்த தோஷத்தை நீக்குவதற்கான ஒரு எளிய முறை வழிகளாக அமையும். ஓம் நமோ நாராயணாய நமகம்.